நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அளித்து நம்மை மேன்மையாய் வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 4 கொரிந்தியருக்கு எழுதினதான முதலாம் நிருபம் 4 229 பக்கம் 229 1 கொரிந்தியர் 4 நான் வாசிக்கிறேன். 6-7 சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். 7 அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்கிற வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். இந்த 2 புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் இந்த கொரிந்து பட்டணத்திற்கு எழுதப்பட்ட இந்த வாக்கியத்தை நாம் பேக்ரவுண்ட், அவனுடைய தன்மையை நாம் அறிய வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியருக்கு இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த 1 நிருபமானது பவுல் அதை எழுதுகிறார். எழுதும் பொழுது கேட்கிற இடையிலே கேட்கப்படுகிற இந்த வசனம், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்கிறார். அதுக்கு பின்னதாக நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் என்று சொல்கிறார். 7 உங்களை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவர்களிலே நீ பெற்றுக்கொள்ளாதது எது என்று கேட்கிறார். அதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு, பெற்றுக்கொள்ளாதது யாது என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியில் இந்த நாளிலே செய்தியை கொண்டு வருகிறேன். கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் எழுதும் பொழுது 1 அவர்களுடைய அந்த கேள்விகளுக்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. கொரிந்து பட்டணத்தில் தேவனானவர் கொடுத்ததான சத்தியத்தை இவர்கள் புரிந்து கொண்டதிலே முரண்பாடுகளும் தவறுகளும் இருக்கிறது என்பதை சிலர் உணர்ந்து அதை பவுலுக்கு கேள்விகளாக எழுதுகிறார்கள். அதை எழுதி அதற்கு பதிலாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை எழுதுகிறார். 11:11 வாசியுங்கள். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது, எனக்கு கேட்கப்பட்டிருக்கிறது, செய்தி எனக்கு வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் உண்டு என்பது எனக்கு செய்தி வந்ததினாலே இதை எழுதுகிறேன் என்று சொல்கிறார். 11:18 கூட பார்க்கும் பொழுது, 1, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ சில விஷயங்கள் அவருக்கு செய்தியாய் போயிருக்கிறது. டவுட்டுகளை, கேள்விகளை, சந்தேகங்களை எழுப்பினதினாலே அதற்கு பதில் அளிக்கும்படியாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆனால் பவுல் எழுதும் பொழுது இந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து என்ன எழுதுகிறார் பாருங்கள். 5:6-7 நாம் வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு மதத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி என்ன சொல்றார் பாருங்க. இப்படி ஒரு வாக்கியத்தை ஒருவேளை ஒரு மனிதர் நம்மை பார்த்து சொன்னார், நமக்கு அப்படியே பூரித்து போகும். எப்படி அந்த சபை எப்படி இருக்கிறதாம்? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாங்களாம்? சம்பூர்ணமாக இருக்கிறார்களாம். சம்பூர்ணம்னா என்னது? கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்களாம், எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறார்களாம், எந்த குறைவுமே இல்லை என்று சொல்கிறார். எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்ற எல்லாவற்றிலும். எல்லா அறிவும்னு சொன்னதுக்கு அப்புறமும்
திரும்பவும் சொல்லுகிறார் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களாம் சம்பூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நாம் வந்து எல்லா உபதேசம் எல்லா அறிவு மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கிற ஒரு சபையை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். மேலும் அவர் கொடுக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதற்காகவாம், அவர்கள் அப்படியே நீங்கள் எல்லா வரத்திலும் எந்த வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஜஸ்ட் அவர் வரணும், அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா போய் சொல்லுங்கப்பா, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், எல்லாம் ரெடி, நீங்கள் வர்றதான் பாக்கி, எப்போ எக்கானம் ஊத போகிறீங்க, எப்போ நீங்கள் வரப்போங்கிறீங்க, எங்கள் சபையில் எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லா உபதேசமும் வந்துருச்சு, எல்லா அறிவும் வந்து விட்டது, சம்பூர்ணமாய் நாங்கள் இருக்கிறோம், எந்த வரத்திலும் எங்களுக்கு குறைவு இல்லை, வி ஆர் பர்ஃபெக்ட் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த கொரிந்து சபையானவர், அந்த கொரிந்து சபை என்ன சொல்லுகிறதாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு, நம்ம எல்லாரும் 100% அப்படியே உள்ள போய்விடுவோம் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் என் காதுகளுக்கு எட்டி இருக்கிறது, ஆகவே நான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன். அப்போ எல்லா உபதேசம் எல்லா அறிவு எல்லாவற்றிலும் சம்பூரணம் எல்லா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரம் எதிலேயும் குறைவு இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த கொரிந்து சபையிலே தான் ஏறத்தாழ 13க்கும் அதிகமான பிரச்சனைகளை அவர் பட்டியலிட்டார். முதலாவது பிரச்சனை, அந்த சபைக்குள்ளே என்ன இருந்தது, பிரிவினை இருந்துச்சு, அந்த சபையிலே முறையற்ற உறவு இருந்தது. அப்பாவுடைய மனைவியே பையன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், முறையற்ற உறவு அந்த சபையில் இருந்தது. சபையிலே சகோதரர்களுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. வேசித்தனம் இருந்தது, ஒருத்தன் புருஷன் இன்னொருத்தி வச்சிருக்கிறான், இன்னொருத்த மனைவி இன்னொருத்தன் வச்சிருக்கிறான், வேசித்தனம் அந்த சபையில் இருந்தது. திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்லுது, ஒரு குரூப் சொல்லுது, இல்லைல்ல நம்ம தனியாகவே வாழ்ந்துடலாம், செய்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, திருமணத்தை குறித்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் விக்கிரகத்துக்கு நம்ம படைத்தால் சாப்பிடலாமா வேண்டாமா, சாப்பிட்டதில் என்ன பிரச்சனை, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் அங்கே உள்ளே இருக்கிறது. துணிமணிகள் எப்படி நாம் உடுத்தணும், எப்படிப்பட்ட துணி உடுத்தலாம், நம்ம வந்து புடவை மாத்திரம்தான் கட்டணுமா, இல்லை அங்கி போட்டுக்கணுமா, இல்லை ஆம்பளைங்க ட்ரெஸ் போட்டுக்கலாமா, இல்லை பெண்களுடைய ட்ரெஸ் ஆம்பளைங்க மாற்றிக்கொள்ளலாமா, இதெல்லாம் அவர்களுக்குள்ளே இருந்ததான பிரச்சனைகள் இருந்தது. அடுத்தது தலை முக்காடு போடணுமா வேண்டாமா, இல்லை இல்லை போட வேண்டாம், இல்லை போட்டுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு குழப்படிகள் அங்கே இருந்தது. 11:13-14 சோபமே சபையிலே இருசாரார் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள், குழந்தைகள் உண்டு பெரியவர்கள் உண்டு, ஆனால் பொதுவாக ஆண் பெண் இரண்டு பேருமே சபை என்றால் இரண்டு பேருமே உண்டு. அந்த சபையிலே பெண்ணுடைய தலை ஆண், ஆணுடைய தலை கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய தலை தேவன். அதை எங்கே பார்க்குறோம், 11 அதே அதிகாரத்தில் 3 பாருங்க, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்துவ தலையை, ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் அப்படி சொல்லிட்டு தான் இதை இந்த கான்செப்டை கொண்டு வரார். அப்போது சபையில் யார் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண் அல்ல பெண் அல்ல, கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். அதனால தான் ஆண்கள் தலையை மூடிக்கொள்வதல்ல, ஆனால் பெண்கள் தலையை மூட வேண்டும். பெண்களுடைய தலை ஆண், அதாவது புருஷனோ அல்லது தகப்பனோ, அவர்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். கனப்படுத்தப்படுவது சபையிலே கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், பிதாவானவராக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும், மனுஷனுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போது இதை அவர் விளக்கி சொல்கிறார், ஹெட் கவரிங் இருக்க வேண்டும், முக்காடு போட்டு கொண்டு இருக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க, 15 ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது. பெண்களுக்கு போய் நீங்கள் தலையை வெட்டிடுங்க பார்ப்போம்,
ஜடப்படாம விட்டுட்டீங்கன்னா அவங்க சங்கடப்படுவாங்க. எவ்வளவு குளவு முழங்கால் வரைக்கும் கீழே வரைக்கும் வளர்ந்துருச்சுனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. பஹ்ரைன்ல ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு சின்ன 14 வயசு பெண்ணு காலுக்கு கீழே இருக்கும் அந்த பிள்ளையோட முடி காலு கீழே இருக்கும் ரொம்ப பார்க்கும் பொழுதுல ஒரு ஆச்சரியமா இருக்கும் எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க திக்கா இருக்கும் நீளமா இருக்கும் ஒரு 14-15 வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும் புரூனேல எங்களுடைய சபையில் ஒரு சகோதரிக்கு அதே மாதிரி நீளமா இருக்கும் நீங்கள் கால் வரையும் தொட்டி இருக்கும் கல்யாணம் பண்ணி அவர் கூட்டிட்டு வர்றாரு வீட்டு சபைக்கு கூட்டிட்டு வந்தோடனே ஒரு 2-3 வாரம் இருக்கும் திடீர்னு பார்த்தா கட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் பயங்கர சங்கடம் அப்போது அவங்க சொன்னாங்க இல்லை வீட்டில் எங்கள் அம்மாவும் பாட்டியும் எங்களை டெய்லி முடியை பார்த்து அவங்கள பராமரித்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி சீவி விட்டு வச்சுருந்தாங்க இங்கே வந்து நான் தனி ஆள் நான் வீட்டை பார்ப்பேன்னா என்னுடைய முடியை பார்ப்பேன்னா அதனால் வெட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு முடி நீளமாக இருப்பது அவர்களுக்கு அது மகிமை அவர்களுக்கு அது சந்தோஷம் அதை தான் அவர் சொல்கிறார் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்பது சுபாவமே உங்களுக்கு பொதிக்கிறது இல்லையா நீங்களே உங்களுக்கே தெரியும் முடி எனக்கு நீளமாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது அது சுபாவத்திலேயே பெண்களுக்கு முடி நீளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதாவது பெண்களுக்கு தலை மூடி இருக்க வேண்டும் என்று சுபாவமே சொல்லுகிறது சுபாவத்திலே உங்களுக்கு மூடி இருக்க வேண்டும் என்று முடி நீளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் முக்காடு போட்டிருக்க வேண்டியது அவசியம் நான் வாக்குவாதம் செய்வதற்கு வரவில்லை என்று அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவார் அப்போ அப்பதான் சொல்லுவார் உனக்கு முக்காடு போட்டுக்கலன்னா என்ன பண்ணிக்கோ முடிய வெட்டிக்கோ அப்படின்வார் முடி வெட்ட வேண்டாம் அப்படின்னா முக்காடு போட்டுக்கோ அதுதான் அவருடைய அந்த விளக்கம் சரி அப்போது இந்த சபைக்குள்ளாறு எல்லா விதமான ப்ராப்ளம் இருந்தது அடுத்தது கர்த்தருடைய பந்தியை குறித்து சீக்கிரமாக ஒருத்தர் சாப்பிட்டு போயிடுவோம் நிறைய நம்ம சிலர்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பிச்சு கொடுக்குறீங்க நீங்கள் வந்து அவங்களே பிச்சு எடுத்துக்க சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சின்ன ஒருவேளை நிறைய எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கிறோம் டக்குன்னு ஒருத்தர் வேகமாக பாதி ரொட்டி எடுத்து வாயில் போட்டோம்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அறியாமல் நடந்து விடலாம் நம்ம யாரும் அப்படி பண்ணுறதில்ல ஒருவேளை அறியாமல் நடந்து விட்டால் அதை தான் ஆனால் அங்கே நடந்தது அங்கே கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி கொண்டுகிற வருகிற அந்த இடத்துல 10வது அதிகாரத்தில் இவர்களுடைய ஆகாரமும் அங்கே இருந்தது அதை இரண்டுமே அவர் சொல்லி கொண்டு வருகிறார் தன்னுடைய பந்தியை தன்னுடைய ஆகாரத்தை முந்தி சாப்பிடுகிறான் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய பந்தி எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதையும் அவர் விளக்கி காண்பிக்கிறார் அடுத்தது பெண்கள் சபையில் பேசுவதை குறித்து அங்கு அவர் விளக்கி காண்பிக்கிற காரியமும் உண்டு சபை என்பது ஆணும் பெண்ணும் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடத்துல ஆண்களுக்கு முன்னதாக பெண்கள் வந்து சபையிலே போதகம் பண்ணுவதற்கு தவறு போதிக்க கூடாது என்று சொல்லுகிறது 14வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது எப்படி இருக்குதாம் அயோக்கியமாக இருக்கிறது யோக்கியம் அயோக்கியம் சத்தியம் அசத்தியம் விசுவாசம் அவிசுவாசம் அயோக்கியத்தனம் என்று சொல்கிறார் அதாவது பெண்கள் ஆண்களுக்கு போதிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அங்கே நடந்தது அதை தான் அவர் வந்து விளக்கி காண்பிக்கிறார் அடுத்தது 14வது அதிகாரத்தில் அந்நிய பாஷையை குறித்து அதுக்கப்புறம் வரங்களை எப்படி பயன்படுத்துவது அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா காணிக்கையை குறித்து இவ்வளவு பிரச்சனைகளும் எந்த சபையில் இருந்ததாம் பரலோகம் வருவதற்கு காத்திருப்பதற்காக இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறார்னு எல்லா வரங்களிலும் எல்லா அறிவிலும் எல்லா உபதேசத்திலும் சம்பூர்ணமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு சபையிலே அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஒரு நிருபத்தில் தான் நம்முடைய செய்தியின் சாராம்சமாக வாசித்த 1 கொரிந்தியர் 4:6-7 அடிப்படையை நாம் பார்க்கிறோம் 6வது வசனம் என்ன சொல்கிறது சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் நாம் அடிக்கடி என்ன நினைக்கிறோம் அநேகர் என்ன சொல்வார்கள் இந்த நிருபத்தில் தான் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது ஆகவே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்ட காரியமோ கொருந்து பட்டணத்திற்கு பவுலானவர் என்ன எழுதினாரோ அதிலே சொல்லப்பட்டவை கடந்து மிஞ்சி நீங்கள் எண்ணக்கூடாது இது மற்ற புத்தகத்தை குறித்து சொல்லவில்லை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ளதை சொல்லவில்லை கொருந்தியருக்கு என்ன எழுதியிருக்கிறாரோ அதை மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று சொல்வதாக சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அப்படி அல்ல
இதை கொஞ்சம் நான்காவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டது என்பதற்கு முன்னதாக உள்ள இடங்களை கவனித்தோம் என்றால் இதனுடைய சாராம்சம் பைபிள் முழுவதையும் சொல்லுகிறாரா அல்லது தன்னுடைய நிருபத்தை மாத்திரம் சொல்லுகிறாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். என்று என்ன சொல்லியிருக்கு எழுதி இருக்கிறது அவர் தான் சொல்றார் ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது எங்கேயோ கோட் பண்றார் ஹீ இஸ் ரெஃபரிங் டு சம்வேர் எல்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல கோட் பண்ணியிருக்கிறதாம் ஏசாயாவின் புத்தகம் 29:14 வாசிக்க வேண்டாம் ஏசாயா 29:14 எழுதியிருக்கிறதை இந்த இடத்துல அவர் கோட் பண்ணுகிறார் ஏற்கனவே எழுதியிருக்கிறது ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திகளுடைய புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது என்று கோட் பண்ணுகிறார் இன்னொரு வசனம் அதே அதிகாரம் 30வது வசனத்தில் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் அப்போ எங்க எழுதியிருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது தன்னுடைய புத்தகத்திலே அல்ல எங்கேயோ ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது அதை இந்த இடத்துல தன்னுடைய கடிதத்திலே அவர் கோட் பண்ணுகிறார் எங்க எழுதியிருக்கிறது என்று சொன்னால் எரேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 23-24 வசனங்களில் எழுதப்பட்டவைகளை இந்த இடத்துல அவர் கோட் பண்ணுகிறார் முதல்ல சொல்லப்பட்டது ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டதை எழுதுகிறார் இப்பொழுது எரேமியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறதை தன்னுடைய நிருபத்திலே கோட் பண்ணுகிறார் அடுத்தது 2வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாருங்க 2வது அதிகாரம் 9வது வசனம் எழுதி இருக்கிறபடி அவர் திரும்பவும் கோட் பண்றார் இது 3வது இடத்துல நம்ம கோட் பண்றார் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இதை என்ன சொல்கிறார் இரண்டு இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்களை கோர்த்து இந்த இடத்துல அவர் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் உபாகமம் 29வது அதிகாரம் 24வது வசனத்திலையும் ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை கம்பைன் பண்ணி இந்த இடத்துல சொல்கிறார் எழுதி இருக்கிறதுபடி அடுத்தது 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்க தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் உங்களுக்கோ எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது இந்த இடத்துல எழுதியிருக்கிறபடி என்று சொல்வதை அது கோட் பண்ணவில்லை என்றாலும் அங்கு அவர் ஏசாயா புத்தகம் 40:13 அவர் கோடிட்டு காண்பிக்கிறார் அதை வாசிக்கலாம் ஏசாயா 40:13 ஏசாயா 40:13 கர்த்தருடைய ஆவியை அறிந்து அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார் பாத்தீங்களா இதுதான் இங்க கோட் பண்றார் அடுத்தபடியாக 3வது அதிகாரம் 19:20 வசனங்களிலே இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது 1 கொரிந்தியர் 3:19 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது கவனிச்சிங்களா இப்போ எழுதியிருக்கிறது 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 என்று சொல்லி எதெல்லாம் கோட் பண்ணுகிறாரோ இப்போ ஓகே இந்த வசனம் எங்க எழுதியிருக்கிறது என்று குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோபு 5:13 சங்கீதம் 94:11 யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் சங்கீதம் 94:11 எழுதப்பட்டிருக்கிறதை அவர் சேர்த்து இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வரக்கூடிய 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்கிறார் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எழுதியிருப்பதை குறித்து அவர் பேசவில்லை தான் எழுதி கொண்டிருப்பதை அவர் பேசவில்லை வேதாகமத்திலே ஏசாய புத்தகம் யோபு புத்தகம் சங்கீத புத்தகம் எரேமியா புத்தகம் எல்லா இடங்களிலும் உபாகமம் புத்தகம் எங்கெல்லாம் என்னெல்லாம் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளுக்கு மிஞ்சி நீங்கள் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம்னு என்னது இந்த 3 சுழி இன் அப்படின்னு நம்ம போட்டோம்னா தமிழில் வழக்கமாக என்ன கவுண்டிங்கை குறித்து நம்ம பார்ப்போம் கவுண்டிங் இல்லை டு நாட் ஈவன் திங்க் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டர்ன்
எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எழுதப்பட்டதற்கு தாண்டி எழுதப்பட்டதுக்கு அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க திங்க் பண்ணாதீங்க சிந்தனைக்குள்ளே கொண்டு போகாதீர்கள் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே செஞ்சுருங்க எழுதாததை தாண்டி இப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சா என்ன இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அவருக்கு வேண்டாம் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் உலகம் முழுவதையும் உண்டாக்கினது நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே செய் உன்னுடைய அறிவை நீ கூட்ட வேண்டாம் ஓ அறிவை நீ உன்னோட வச்சுக்கோ அழகாக ஒரு குழந்தையை கொடுத்துருப்பார் தேவன் பார்க்க மூக்கு மொழியுமா அப்படியே அப்படியே அள்ளி மடியில் வச்சுக்கலாம் போல் அந்த குழந்தை இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள மக்களுக்கு அது பொறுக்காது பார்த்தோன்னே ரெண்டு கண் சுறுசுறு சுறுசுன்னு கண் ரெண்டு கண் அழகாக இருக்கும் இவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கண் போட்டுருவாங்க கீழே இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு கண் ரைட்டில் ஒரு கண் போட்டுக்கிறாங்க ஏன் அப்படின்னா கண் பட்டுறக்கூடாதான் கண் பட்டுட்டா என்ன ஆயிரும் எருக்களிக்கும் வாந்தி வரும் வயிற்றால் போகும் நான் அப்போவே அவள் வந்தா பார்த்தியா வந்து கையில் தூக்கும் பொழுது அவள் மூஞ்சே சரியில்லை அவள் கண்ணே சரியில்லை குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தா அதுதான் என்ன பண்ணுது வாந்தி வந்துருச்சு பிள்ளைக்கு அப்போ என்ன பண்ணணும் வீட்டில் ஒரு பாட்டி மாதிரி சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு வா ஒரு எலுமிச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வா மிளகு போடு என்னென்னமோ சொல்லுவாங்க நான் அதெல்லாம் மைக்கில் சொல்லி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் கொண்டு வந்து காட்டி தூரத்தில் கொண்டு போய் போட்டு நல்லா வெடிச்சிட்டு அவளுடைய கண் எல்லாம் போகட்டும் வெடித்து சவுண்டு கேட்குதா ஆமாம் கேட்டுச்சு மிளகாய் போட்டால் சவுண்டு கேட்க தான் செய்யும் நல்லா வெடித்து தூக்கி போடு அப்போ என்ன திருஷ்டியெல்லாம் ஓடி போயிடும் ஆனால் திருஷ்டி எடுக்கிறாங்களாம் தேவன் அழகாக ரெண்டு கண் கொடுத்தாரு இவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கண் போட்டு பிள்ளைகளை பார்த்துட்டா கண் கண் பட்டுரும் பிள்ளை கட்டு போயிடும் அதனால தான் வயிற்றால் போகுது இவங்க பால் கொடுத்துட்டு முதுகில் தட்டாமல் இருந்திருப்பாங்க எதையெல்லாம் ஜோடித்து வைக்கிறார்கள் இப்போது இல்லை இப்போ நிறையா என்னுடைய கண்ணில் படலையான்னு தெரியல வீட்டில் முருங்கைக்காய் காய்ச்சதுன்னா செருப்பு தொங்க விடுவோம் தொங்க விடுவாங்க சாரி தொங்க விடுவோம்ல தொங்க விடுவாங்க ஏன் செருப்பு தொங்குது அப்படின்னா அது வந்து முருங்கைக்காய் யாரும் பாத்திரக்கூடாது ஒருவேளை செருப்பில் மந்திரிச்சு விட்டுருந்தா முருங்கைக்காயை பறிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வயிற்றால் பேதி வந்துடும் அதனால் யாரும் முருங்கைக்காயை பறிக்கக்கூடாது வீடு அழகாக கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒரு பெரிய பொம்மை செஞ்சு கண் வெளியே தள்ளி நாக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டு மீசை பெருசாக வச்சு ஒரு படம் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னா வர்றவங்க வீட்டை பார்த்துடக்கூடாதான் எதை பார்க்கணும் இந்த படத்தை பார்த்து பயந்து ஓடிடணும் வீட்டை பார்த்துட்டா வீடு கட்டு போயிடும் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராது வீட்டை கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார் அதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு பெரிய படமாக வாங்கி வச்சுருப்பாங்க இதெல்லாம் சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது ஏசாயா 1வது அதிகாரம் தேவன் எப்படி வேதனைப்படுறார் பாருங்கள் ஏசாயா 1:3 வாசிங்கள் 1வது அதிகாரம் 3வது வசனம் யாரோட கம்பேர் பண்றாரு பாருங்க மாடு தன் எஜமானையும் அதையும் தாண்டி அடுத்த லெவல் கழுதையை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவு இல்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது இதெல்லாம் கம்பேர் பண்றாரு மாட்டுக்கு தெரியுதப்பா நீ காலையில அவுத்து விடு அது பாட்டு ஊரெல்லாம் மேய்ஞ்சிருந்த சாயந்தரம் 6 மணி ஆனவுடனே வீட்டுக்கு வந்துடுது மாட்டுக்கு தெரியுது சரி மாடு தான் போட்டோம் கழுதைக்கு தெரியுது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு கழுதைக்கு கூட தெரியுது கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் எங்கே போனால் எங்கே நிற்கணும் இந்த இடத்துக்கு போனால் என் ஆண்டவன் வருவார் காலையில் அவுத்து விட்ருவோம் அது முட்டியை தட்டி 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 மெதுவாக போய் ஒரு ஓரத்தில் போய் சேரும் என்னென்னா அவன் 10 மணிக்கே முதலாளி அங்கே வந்து நின்றுவான் அதுக்கு தெரியும் கழுதைக்கு தெரியுது மாட்டுக்கு தெரியுது ஆனால் அறிவு இருக்கிற என்னுடைய ஜனத்துக்கு தெரிய மாட்டேங்கிறது அவர்களை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கும் பொழுது தான் சுய புத்தியை ஆட் பண்ணும் பொழுது தான் சுய பலத்தை தேவனுடைய வாக்கியத்தோடு சேர்க்கிறதுனால தான் வாழ்க்கை வீணாக போகிறது என்ன உதாரணம் 600,000 புருஷர்கள் ஏறத்தாழ 25 லட்சம் ஜனங்கள் 25 லட்சம்னா போன பைபிள் ஸ்டடியில் நம்ம வியாழக்கிழமை நீங்கள்லாம் வராதவர்கள் அட்லீஸ்ட் யூடியூப் சேனல்லையாவது அந்த பைபிள் கிளாஸஸ் எல்லாம் பாருங்கள் படங்கள் விளக்கி கொடுத்து ஆக்சுவல் அந்த இடங்களெல்லாம் நேரடியாக போய் எடுத்த ஃபோட்டோவோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வருகிறோம்
ஏறத்தாழ 25 லட்சம் ஜனங்கள். அதாவது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2011 ஆண்டின் கணக்கெடுப்புப்படி 18 லட்சம் தான். ஆனால் 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை வெளியே மீட்டு கொண்டு வந்த தேவன் மோசேயின் மூலமாக கொண்டு வருகிறார். மோசேயின் மூலமாக கட்டளைகளை கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களை நிர்வகிக்கிறார். எல்லாவற்றையும் நிர்வகித்து என்னுடைய நண்பன் முகமுகமாய் நான் பேசுவேன் என்று சொல்லி மோசேக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்த பொழுது அந்த மோசே செய்த காரியம் என்ன? மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? பேசுனா எப்படி தண்ணி வரும்? ஏற்கனவே அடிக்க தானே சொன்னார். ஜனங்கள் வேற டென்ஷன், பயங்கரமாக கோபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மோசே என்ன பண்ணிட்டார்னா, ஜனங்கள் மேல இருக்கிற கோபத்தில் தேவன் பேச சொன்னதை பார்த்து இவர் என்ன பண்ணிட்டார், கையில் இருந்த கோல் ஏற்கனவே இருந்த ஞாபகத்தில் போய் ஓங்கி அதை அடிச்சிட்டார். மலையை அடிச்சிட்டார். தண்ணி வந்துருச்சு. தண்ணீர் வந்து விட்டது. தேவை அங்கு பூர்த்தி ஆகிவிட்டது. ஆனால் தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? எண்ணாகமம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. தேவன் சொன்னது என்ன? இவர் செய்தது என்ன? அதுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பாருங்க. தேவன் முன்னாடி சொல்றாரு, நீ பேச வேண்டும் என்று சொன்னார். 8வது வசனம் பாருங்க, 197வது பக்கம் பேஜ் நம்பர் 197. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. நீ கோலை எடுத்துக்கொண்டு, ரெண்டாவது, நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கோலை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுமா? பேசணும். கோலை எடுத்துக்கொண்டு பேசணும், அவ்வளோதான். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். ஏன்னா மோசே என்ன பண்ணிட்டாரு? 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே பண்ணுவோமோ என்று சொல்லி இப்போ தேவன் என்ன சொன்னாரு? நீ கோலை எடுத்துட்டு போ, ஆரோனை கூட்டி கொண்டு போ, சபையார் எல்லாரையும் கூடிய வர செய், மலைக்கு முன்னாடி அதை பார்த்து பேசு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே பழைய ஞாபகம், ஏற்கனவே ஒரு மலையை பார்த்து அடிக்க சொன்னார். அந்த கோல் எடுத்துகிட்டு போய் அடி அப்படின்னார். இப்போது திரும்ப அந்த கோல் எடுத்துகிட்டு போய் பேசு அப்படிங்கிறார். ஆனால் இவர் கேட்டது மந்தமாக கேட்டாரா என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கோபமாக இருந்திருக்கிறார். 10வது வசனம் பாருங்கள். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான் என்று சொல்கிறார். அப்போ என்ன நடந்தது? அவருக்கு பயங்கர கோபம். பழைய ஞாபகத்திலே அவர் அடித்து விட்டார். இப்போ அதற்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன? 12வது வசனம், கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனீர்கள். தண்ணீர் வந்துருச்சு, நீர் மலையை அடிச்ச அவர்களுக்கு முன்பதாக எதற்காக புலம்பினார்களோ கேட்டார்களோ அவர்கள் கேட்டது கிடைத்து விட்டது. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? என்னை விசுவாசிக்கவில்லை, என்னை நம்பவில்லை, நான் சொன்னதின்படி நீ செய்யவில்லை என்றால் தேவன் என்ன செய்கிறார்? அதை அவரை நம்பலை அப்படின்னு தான் நினைக்கிறார். அவர் சொன்னதுபடி செய்யலைன்னா அவர் என்ன அர்த்தமாம்? நீ என்னை நம்பலை, நான் உனக்கு என்ன சொன்னேன், போய் அந்த அம்மாக்கிட்ட கேளுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ண? அவங்க அம்மாவோடைய புருஷன்கிட்ட போய் கேட்குற. எதுக்கு?
இல்லை இந்த அம்மாவோட அவர் பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சி நீ போகிற அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம், நான் சொன்னதுபடி நீ செய்யலை அப்படின்னா நான் சொல்கிறது நீ நம்பலை. உனக்கே உனக்கு ஒரு ஐடியாவை கேட்டுக்கிட்டு நீனே சேர்த்து கொள்கிறாய், நீனே ஆட் பண்ணிக்கிற, உன்னுடைய சிந்தனை நீ அதை நீ வந்து கூட்டி கொள்ளும் பொழுது என்னை மகிமைப்படுத்தவில்லை, நான் சொன்னதின்படி செய்யவில்லை. தமிழர்களுக்கு அதுதான் ப்ராப்ளம், என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செய்வதில் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள், யார்கிட்டயாவது ஒன்று சொல்லி பாருங்கள், போய் ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்கள், வரணும் ரெண்டு முட்டாயும் சேர்ந்து வாங்கிட்டு வரும். புருஷன்கிட்ட சொல்லி பாருங்கள், ரெண்டு காய்கறி ஒரு நாலு காய்கறி வாங்கிட்டு வருவார், ஏன்னா அது தேவைப்படும், இருந்தேன் பார்த்தேன் வாங்கிட்டு வந்தேன். சொன்னதை செய்வதற்கு கிடையாது. கணவன் மனைவி கிட்ட ஏதாவது சொன்னால் மனைவி சேர்ந்து தான் எக்ஸ்ட்ரா செய்வாங்க, என்னன்னா அடிஷனல், ரெண்டு படி அரிசி போடுனா மூணு படி போடுறதுனா யாராவது வந்தால் என்ன பண்ணுறது. அப்போ நாம் அடிஷ்னலாக திங்க் பண்ணக்கூடிய காரியம், வீடுகள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, தேவன் தன்னுடைய காரியத்தில் நான் என்ன சொல்லுகிறேனோ அப்படியே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹீ டஸ் நாட் நீட் அவர் ஐடியாஸ், நம்முடைய ஐடியாக்கள் அவருக்கு தேவையில்லை. தேவைப்பட்டால் ஆட் பண்ணினால் சேர்த்து கொண்டால் அதை தேவன் எப்படி பார்க்கிறார், என்னை நீ விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறார். 25 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை வழி நடத்தினவர், 10 கட்டளைகளை 2 முறை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து அத்தனையும் செய்து அந்த மோசே ஒரே ஒரு காரியம் பேசுறதுக்கு போல அடிச்சிட்டார். ஒரு இது ஒரு சின்ன பெரிய குத்தமா என்ன பண்ணார் பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க, 12வது அதிகாரம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். வாக்குத்தத்தமே அவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன் என்று நீ எந்த ஜனத்தை கூட்டி வந்தாயோ அவர்களுக்கு முன்பதாக நான் சொன்னதுபடி செய்யாததுனாலே நீ அங்கே உள்ளே போக முடியாது. நீ அறிவித்த சுவிசேஷத்தினாலே 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ சரியாக பின்பற்றவில்லை என்றால் உனக்கு பரலோகம் இல்லை. அதனால தான் ஒவ்வொருத்தரும் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே நான் கடைபிடிக்கவில்லை என்றால் நான் பரலோகம் போக முடியாது. ஒருவேளை நான் பேசுகிற வார்த்தையினாலே சுவிசேஷத்தினாலே பிரசங்கத்தினாலே 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் பிரசங்கிக்கிறவன் வீணாய் போனால் சரியாக இல்லை என்றால் அவன் உள்ளே போக முடியாது என்று சொல்கிறார். ஆதாமும் ஏவாளுக்கும் சொன்னது ஒரே ஒரு கட்டளை, இதெல்லாம் நீ சாப்பிடலாம் ஆனால் அதை சாப்பிடாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை, இந்த ஐயாவுக்கு ஒரு யோசனை, சாப்பிட்டா என்ன என்ன பிரச்சனை, உள்ள போல வெளியே வரட்டி விட்டார். கானான் தேசத்துக்கு உள்ளே போவதற்கு தேவன் சொல்றார், நீ போ, நான் உனக்கு வெற்றியை தருகிறேன், நான் அல்லவா உன்னை எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்தேன், நான் அல்லவா உன்னுடைய பாலைவனத்தில் பார்த்து கொள்கிறேன். 2,000,000 ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், சட்டை அவர்களுக்கு கிழியவில்லை, பாதரட்சி கிழியவில்லை, எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 27 நாட்கள் பிரயாணத்திற்கு பின்பதாக அந்த ஊருக்குள்ளே உள்ளே போ என்று சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், ஐயோ நாங்கள் அவர்களுக்கு முன்பதாக வெட்டுக்கிளிகளைப் போல நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சின்னோண்டா இருக்கிறோம், அவங்களாம் ஏனோக்கின் தலைமுறையைப் போல அவர்கள் ராட்சத பிறவிகளாக இருக்கிறார்கள், எப்படி நாங்கள் போய் அவர்களை எடுத்துக்கொள்வது, எங்களை கொன்று போடுவார்கள். கொன்று போட்டவன் நான் கூட்டிட்டு வந்தேன், நான் அல்லவா உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன். நீ உன்னுடைய பலத்தை பார்த்து கொண்டதுனாலே 40 நாள் நீ போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால 40 வருஷம் நீ இந்த ஊரிலே கடந்து சாவு என்று சொல்லி 40 வருஷமாக அவர்களை அலைய விட்டு அந்த சந்ததி முழுவதும், எந்த சந்ததி எகிப்திலிருந்து வெளியே வந்ததோ அத்தனை பேரும் அவர்கள் மரிக்கும் வரைக்கும் 40 வருஷம் அந்த மோவாப் சமவெளியிலேயே தங்க வைத்திருந்தார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உள்ளே போனார்கள். சொந்த ஐடியா, சொந்த பலம், சொந்த திங்கிங் எதுவுமே அங்கே வேண்டாம். ஆரோன் முதலாவது அந்த பிரதான ஆசாரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பிள்ளைகள் நாதாப் அபியு போகிற நேரத்தில் என்ன பண்ணாங்க, இருக்கிற நெருப்பு எடுத்துகிட்டு போனாங்க. ஆண்டவருக்கு என்ன நெருப்பு தானே வேணும், ஆண்டவருக்கு என்ன வேணும், நெருப்பு வேணும், பலி அங்கே வந்து பற்ற வைக்கணும். சிகரெட் லைட்டரில் பற்ற வச்சா என்ன, தீப்பெட்டியில் பற்ற வச்சா என்ன, இல்லை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்து ஒரு கொல்லியை வச்சா என்ன, நெருப்பு தானே நமக்கு, அதுக்கப்புறம் அந்த நெருப்பு அப்படியே பரவிக்கிறோம்.
நாதாபாவே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சாங்க. அந்த இவங்க ரெண்டு பேருமே ஆன் த ஸ்பாட், ஐயோ இவர் வந்து முதல் ஆரோனுடைய பிள்ளைகள், முதல் முதல் இவங்களுடைய சந்ததி வருது, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடலாம், தேவன் தேவையில்லை. நூற்றுக்கு நூறு, நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன்ட் ஆஃப் டாலரன்ஸ், சின்ன டாலரன்ஸை கூட அவர் அலோவ் பண்ணவில்லை. மோசேயாவே இருந்தாலும், தான் முதல் முதல் உலகத்திலே உண்டு பண்ண ஆதாம் ஏவாளாக இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று எல்லா உலகத்திற்கு முன்பதாக தானே கூட்டிகிட்டு வந்த ஜனங்களாக இருந்தாலும், தான் ஏற்படுத்தின பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய முதல் தலைமுறையாக இருந்தாலும், சின்ன விஷயத்திற்கு விலகினால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு பாடம். அதனால தான் நாம் பாடும் பொழுது கை தட்டுறதில்லை, பாடும் பொழுது மியூசிக் வாசிக்கிறதில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன இருக்கிறதோ நம்முடைய கண்களுக்கு வேதாமத்தின்படி எதை நாம் கவனித்து கற்றுக்கொண்டோமோ அதை அப்படியே நாம் கடைபிடிப்பதற்கு காரணம் அதுதான். இன்னும் அதனால் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெய்லி நம்மை நாமே சோதித்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தனித்துவமாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறார், சின்ன விஷயத்திற்கு கூட கவனமாக இருக்கிறார். போன வாரம் தானே போனோம், இந்த வாரம் என்னத்துக்கு? போன வாரம் தானே கர்த்தருடைய பந்தி எடுத்தோம், இந்த வாரம் என்னத்துக்கு? தெரியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். அப்போ வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கிறது என்றால், நான் வசனத்தை பற்றி கொண்டால் நியாய தீர்ப்பில் நான் தைரியமாக இருக்கலாம். அதுதான் நம்ம கவனிக்கணும். அப்போது ஒரு எந்த எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் அப்படிங்கிற அந்த காரியத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். என்ன எழுதியிருக்கிறதோ அதை எக்ஸ்ட்ராவாக நான் திங்க் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஈவன் திங்க் பியாண்ட் வாட் இட் இஸ் ரிட்டன். எழுதப்பட்டதற்கு மாறி கொஞ்சம் அப்படி லேசாக இப்படி, இது லேசாக அப்படி தட்டிக்கிட்டான சோகமாக இருக்குமே, லேசாக அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, லேசாக அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். அங்கே அவர் ஏற்றுக்குவாரா அப்படின்னா, நம்ம பார்க்குற உதாரணங்கள் மூலமாக அவர் நம்மளை விரட்டி போட்டுருவார். இங்கேயாவது தெரியும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. அப்போது சுற்றி இருக்கிறவங்களாம் பயம் கொடுத்துருச்சு, ஆஹா நம்ம அப்போது இதை செய்யக்கூடாது. ஆனால் நமக்கு அப்படி கிடைக்காது. நம்முடைய வாழ்நாள் 80 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ வாழ்ந்து முடிச்சிருவோம். நம்ம நினச்சதுபடி, இஷ்டப்பட்டதுபடி, நம்முடைய பாஸ்டர் ரெவரண்டு, நம்முடைய எல்லா போதகர் மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததுபடி சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம். ஆனால் பரலோகத்துக்கு முன், அங்கே நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவர் வசனத்தை காண்பித்து வாரத்தின் முதல் நாள்னு போட்டிருக்கு, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்னு போட்டிருக்கு, ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ரட்சிப்புன்னு போட்டிருக்கு. நீ என்னப்பா பண்ண? இல்லைங்கய்யா, எங்கள் குருமார் சொன்னாங்க. இல்லைங்க, ரட்சிப்பு முன்னாடியே வந்துருச்சு, அதனால் ஞானஸ்நானம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, எங்கள் சபையிலலாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் கர்த்தருடைய பந்தி கொடுத்தாங்க. ஏன்னா வாரம் வாரம் எடுத்தால் அதுக்கு வேல்யூ போயிடுமா? அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். மாதத்தில் ஒரு நாள் எடுத்தார்கள்னு பைபிளில் காட்டுங்க, நாங்களும் கொடுக்குறோம். வாரத்தின் முதல் நாள்னு போட்டிருக்கு, அதனால் வசனத்தின்படி கீழ்ப்படுகிறோம். இப்போ இந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நியாய தீர்ப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்துக்கு அப்புறம் பரலோகத்தில் நின்று இந்த வசனத்தை காண்பித்து இப்படி சொல்லி இருக்கிறது, நீ அதன்படி இல்லை, அதனால் நீ எனக்கு லெஃப்ட் பக்கமாக போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டார்னா, நான் கீழே வந்து மறுபடியும் என்னை திருத்தி கொள்ள முடியுமானா? முடியாது. அப்போது எந்த வகையிலையும் நான் சான்ஸ் எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த வகையிலையும் அவருக்காக, இவருக்காக, இவங்களுக்காக, எங்களுக்காக, குடும்பத்துக்காக, குலதெய்வத்துக்காக நான் என்னுடைய ஆத்மாவை, நித்திய நித்தியமான வாழ்க்கையை எழுந்து போவதற்கு தயாராக இல்லை. அப்போ என்ன எழுதியிருக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளணும். இதை கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணிக்கலாமா? இடம் இல்லை. அதைத்தான் அவர் முடிக்கிறார். கடைசியாக எப்படி முடிக்கிறார் இந்த வேதாகமத்தை? இந்த வசனத்தோட ஒருத்தனை கூட்டவோ, இந்த வசனத்தோட குறைக்கவோ வேண்டாம், கூடாது, அவசியம் இல்லை, தேவையில்லை, எச்சரிப்பை அவர் கொடுத்து முடிக்கிறார். அதனால தான் மிஞ்சி எண்ணாதிருங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறது அந்த வசனத்தில் 1 Corinthians 4:6 மீண்டும் வாசியுங்கள். ஒருவன் ஒருவன் நிமித்தம் மற்றவர்களுக்கு
விரோதமாய் இருமப்படாத இருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னை அப்பொழுதுமே ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாமல் இருக்கவும் உங்கள் நிமித்தம் என்னையும் அதாவது பவுலையும் அப்பல்லோவையும் எக்ஸாம்பிளாக முன்னாடி வைத்து காண்பிக்கிறாராம். என்னன்னா ரெண்டாவது பாயிண்ட், நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வி நீட் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தன்னையும் அப்பல்லோவையும் அவர் முன்னதாக திருஷ்டாந்தமாக வைக்கிறாராம். ஏன் அப்பல்லோவையும் பவுலையும் திருஷ்டாந்தமாக வைக்க வேண்டும்? அவர் என்ன சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ என்ன பண்ணார், நீர் பாய்ச்சினார். நான் அஸ்திபாரம் போட்டேன், இன்னொருத்தர் மேலே கல் கட்டினார். இப்போ பில்டிங் இருக்குது. இப்போ இந்த கட்டடத்தை கட்டினவர்கள் ஒரு கொத்தனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, ஒரு கொத்தனார் அல்ல அந்த கட்டணம். அந்த குழின் ஒன்றுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கீழே ஒரு செட் ஆஃப் டீம் கட்டியிருக்கும், அதுக்கு மேலே ஒரு டீம் கட்டியிருக்கும், அதுக்கு மேலே ஒரு டீம் கட்டியிருக்கும், அதுக்கு மேலே ஒரு பூசினது ஒருத்தர், பெயிண்ட் அடித்தது ஒருத்தர், எழுதுனது ஒருத்தர், ஒவ்வொரு காரியங்களும் எல்லாவற்றையும் செய்தார்கள். இன்றைக்கு நாம் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். 3:5-6 பாருங்க, பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது தேவன் விளைய செய்தார். இன்னொரு வசனம், அதே 10:10 பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அதுதான் முக்கியம். என்னுடைய வேலையை நான் செய்துட்டு போறேன். இவர் இதை தான் கட்டினார், அதனால் இவர் தான் மூத்தவர், இவர் இதை செஞ்சார், அதனால் இவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, வித்தியாசம் காண்பிக்கக்கூடாது. வித்தியாசம் காண்பித்தால் அங்கு பிரச்சனை. காண்பிக்க கூடாது, எங்களை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அவர் சொல்றார், பவுலையும் அப்பல்லோவையும் எங்களையே நாங்கள் திருஷ்டாந்தமாக வைக்கிறோம். நான் நட்டேன், அவன் நீர் பாய்ச்சினான், நான் ஃபவுண்டேஷன் போட்டேன், அவன் கட்டணம் கட்டினான், கட்டணம் எழும்பி இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இது நடந்தது, எங்களுடைய எந்த கிரியையினாலே நடக்கவில்லை. ஆனால் அவர் ஒன்று சொல்றார், நான் அதை செஞ்சதை ஒழுங்காக செஞ்சிருந்தால் எனக்கு பலன், அவன் செய்ததை அவன் ஒழுங்காக செய்திருந்தால் அவனுக்கு பலன். செய்ய வேண்டியது அவரவர்கள் செய்ய வேண்டும், சரியாய் செய்யவில்லை என்றால் அவர்கள் செய்தது அது அவர்களுக்கு நஷ்டம். 13:13 பாருங்க, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாள் ஆனது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். நான் கட்டையில் கட்டினா அக்னி வரும்பொழுது கட்டை எரிஞ்சு சாம்பலாக போயிடும். வைக்கல்ல கட்டியிருக்கிறேன், நெருப்பு வந்த வேகத்தில் வைக்கல் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் வைக்கல்ல கட்டினா வீடு சூப்பராக இருக்கும், நேச்சுரல் என்னது ஆர்கானிக்காக இருக்கும். ஆனால் நெருப்பு வந்ததுன்னா ஆர்கானிக்காக ஓடிப்போயிடும். கல்லில் கட்டினா, தங்கத்தில் கட்டினா, வைரத்தில் கட்டினா, எப்படி நாம் கட்டுகிறோமோ, எப்படி நாம் ஊழியம் செய்கிறோமோ, ஒரே ஆர்ப்பாட்டமாக பயங்கரமாக 2000 பேர் கூடுறாங்க, சந்தோஷம்தான். அக்னி வரும்போது ஒருத்தனையும் காணும். கடைசியாக அங்கே இருந்தது யார், சிலுவைக்கு கீழே ஒரே ஒரு சீசன் தான், 12 அப்போஸ்தலர்களில் யோவான் மாத்திரம்தான் அங்கே நிற்கிறார். எல்லாம் ஓட்டம், எல்லாம் ஓட்டம் முடிச்சிச்சு. அப்போது அவனவன் செய்கிற வேலைப்பாடு அங்கு வெளியாகும். லூக்கா 17:10 பாருங்க, லூக்கா 17:17 அப்பிரயோஜனமானவன் என்று நாம் சொல்ல வேண்டுமா? அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் செஞ்சோம் அவ்வளோதான்ப்பா, எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒரு கடமையை கொடுத்தார் தேவன், எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, நாங்கள் அந்த வீட்டை போய் பார்த்தோம், நாங்கள் சத்தியத்தை சொன்னோம், நாங்கள் செஞ்சோம், சபைக்கு வர்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இவர் தான் கொடுத்தாரு, 10 தடவை இவர் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக 50 ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் இவர் பெரியவர் கிடையாது. நீ ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போயிருப்ப, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் சத்தியம் சொல்லி அவங்களை வளர்த்துருப்பாங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு பின்னாடி டெய்லி அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பார்கள். தேவன் அதை கணக்கில் வைக்கிறார். ஜெபித்தவர்களாக இருக்கட்டும், போனவர்களாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினவர்களாக இருக்கட்டும், சபைக்கு கூட்டிகிட்டு வந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக டெய்லி போய் பரிதபித்தவர்களாக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் ஒரே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து அவனை தாகத்தை தீர்த்தாலும் அவனையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆகவே ஒருவருக்கும் நாம் வித்தியாசத்தை வேறுபடுத்துவதற்கு அங்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். சிலர் சொல்லுவாங்க,
அவர் பாவம் ரொம்ப நல்ல ஊழியக்காரர் கஷ்டத்தோட ஊழியம் பார்க்குறாரு சாப்பிட்றதுக்கு காலையில் சாப்பாடுக்கு வழி இருக்காது தெரியுமா காலையில் யார்ட்டையா ஜபத்துக்கு போனாருன்னு அங்கே 10 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க அதை வாங்கி தான் குடும்பத்தை ஓட்டுறாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாரு தெரியுமா அப்படின்னு பாவப்படுகிற இறக்கப்படுகிற ஜனம் உண்டு என்னைக்காவது ஏசு கிறிஸ்துவை நினச்சி பார்த்துருக்குறீங்களா ஏசு கிறிஸ்து எப்படி ஊழியம் பண்ணார் அவருடைய லைஃப் என்னைக்காவது கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறோமா ஒரு வசனத்தை வாசிங்க மத்தேயு 8வது அதிகாரம் 19 and 20 19:20 மத்தேயு 8வது அதிகாரம் 19:20 வசனங்கள் அவர் சொல்றாரு பிரதர் நான் உங்கள் கூடவே வருவேன் எப்போ உங்கள் கூடவே இருந்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் சாப்பாடு போடுறீங்க சாப்பாடு இல்லைன்னா யாராவது கொண்டு வந்தால் அதை வந்து ஆசீர்வதிக்கிறீங்க 5000 பேர் சாப்பிட்றாங்க செத்து போனவன் பக்கத்தில் எழுப்புனா அவன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறான் உங்கள் பின்னாடி எப்பவும் பெரிய கூட்டமாக இருக்குது பயங்கர நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து பிரபலியமானவர் நான் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு அப்போ சொல்கிறார் நீ என்ன அவ்வளோ பெரியவனா நீ நினைக்கிறியாக்கும் எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைப்பா தூங்குறதுக்கு இடம் இல்லை தலானி வைக்க தலானியும் கிடையாது நைட்டில் அப்படியே உட்காந்துட்டு நான் சாஞ்சிட்டு தூங்கிடுவேன் காலையில் 3 மணிக்கு நான் வலைக்கு ஏறி போய் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு தான் கீழே வருவேன் நீ என்னை தடவி பார்த்தா கூட நான் இருக்க மாட்டேன் நைட் எப்போ படுக்கிறேன் எப்போ தூங்குறேன் எப்போ ஜெபம் பண்ண போகிறேன் எங்கே போகிறேன்னு என்னால் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது நான் எப்பொழுதும் ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கிறவன் நரிகளுக்கு குழி உண்டு பறவைகளுக்கு கூடு உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை இன்னொரு வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்க லூக்கா 2:7 அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடினாலே நினைச்சு பாருங்க நீங்க ஒரு கர்ப்பிணியா நிறைமாத கர்ப்பிணியா நம்ம இருக்கிறோம் பஸ்ல ஏறி போறோம் யாராவது எல்லாம் அவங்கவுங்க உட்கார்ந்துருப்பாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உடனே எந்திரிச்சு தாய் இங்கே உட்காருமா நீ இங்கே உட்காந்து பத்திரமா எல்லாரும் கேர் எடுப்பாங்க பஸ் உடனே அங்கே போய் மெதுவாக ஓட்டு பத்திரமா ஓட்டு இந்த மாதிரி நிறைய மாத கர்ப்பிணி வந்திருக்கிறாங்க எல்லாரும் கேர் எல்லா விதத்திலையும் கேர் எடுப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கூட அங்கே பிரசவம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கல இடம் கொடுக்கல கிடைக்கல வாய்ப்பு இல்லை இடம் இல்லாததினாலே அவர்களுக்கு அந்த சொல்கிறார் பாருங்க அவர்களுக்கு இடம் இல்லாத இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணி முன்னணி என்னது மாடும் ஆடுகளுக்கும் சாப்பாடு போடுற அந்த கொட்டில் சாப்பாடு போடுறத அந்த இடத்துலையாவது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுதான் அப்போ ஒரு மனுஷகுமாரனுக்கு தேவனாக இருந்தவர் தேவன் மாம்சத்தில் வந்தவருக்கு பிறப்பில் இடம் இல்லாமல் மூணு அது அவர் அடையாளத்தை சொல்கிறத பாருங்க 12வது வசனத்தை வாசிங்க அதே அதிகாரம் 12வது வசனம் இதுதான் உங்களுக்கு அடையாளம் கவனிச்சிங்களா நம்ம சொல்லுவோம் நீ ரோட்டில் போகும் பொழுது வலது பக்கம் ஒருத்தர் ரெண்டு கையும் இல்லாமல் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாக்கு ரோட்டில் அத்தனை பேருக்கும் கை இருக்கும் ஆனால் கையே இல்லாமல் வித்தியாசமாக ஒருத்தர் உட்காந்துருப்பாம்பார் அதுதான் அடையாளம் வழக்கமாக குழந்தையை வீட்டில் வச்சுருப்பாங்க மடியில் வச்சுருப்பாங்க கொஞ்சுவாங்க சீராட்டுவாங்க பாராட்டுவார்கள் ஆனால் இவருக்கோ அந்த முன்னணியில் சாப்பாடு போடுற இடத்துல மாடு ஆடு மாடுகளுக்கு போடக்கூடிய அந்த இடத்துல சுட்டி வச்சுருப்பாங்க அதுதான்ப்பா அடையாளம் அப்போது அந்த ரெக்கக்னிஷனே அங்கே இல்லை அதுதான் அவருடைய ஏழ்மை சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தொடக்கம் அவருக்கு இருக்கிறது ரொம்ப பவுல் ரொம்ப அழகாக ஒரு விளக்கி சொல்லியிருப்பார் பாருங்கள் 2 Corinthians 8:9 வாசிங்க 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் யாரானார் தரித்திரர் ஆனார் ஏழை ஆகல சம்பத்திலே குறைந்து விடவில்லை மிடில் கிளாஸ் இல்லை லோ கிளாஸ் இல்லை லோ கிளாஸ் கூட கிடையாது ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் கூட இல்லை அவர் யார் ஆனாரோ தரித்திரரானார் அவரை பார்ப்பதற்கு கூட அவரை அங்கீகரிப்பதற்கு கூட அவரை ரட்சகர் என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாத அளவிற்கு தரித்திரர் ஆனார் என்று சொல்கிறார் அதுதான் அவருடைய ஊழியம் அப்படி இருந்துச்சு அந்த ஊழிய நாட்களில் நடந்த சில
ரிஜெக்ஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய தடவை அதை படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. லூக்கா 7 லூக்கா 7 39 வசனத்தை வாசிங்க. என்ன நடந்தது? 36 வசனத்தில் பார்க்க முடியும், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யாரை? இயேசு கிறிஸ்துவை. அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்து இருந்தார். அதாவது ஒரு ஊழியக்காரரை வீட்டுக்கு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வந்த உடனே அப்படியே பவ்யமாக கீழே வந்து வர்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கூட்டி வச்சுருவோம், அந்த நக்கீரனை திருப்பி வச்சுருவோம், குமுதத்தை திருப்பி வச்சுருவோம், பேப்பர்லாம் ஒதுக்கி வச்சுருவோம், என்னென்னலாம் வாங்கியிருக்கிறோம் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடியில் போயிடும், வீடு சுத்தமாக இருக்கும். ஊழியக்காரர் வந்தார், வந்த உடனே அப்படியே சொம்பு கொண்டு வந்து அவர் தண்ணி கொடுத்து பார்த்து தண்ணி குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் காஃபி கொண்டு வந்து கொடுத்து அவரை கவனித்து, அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து, சாப்பாட்டுக்கு அப்புறம் பழம் கொண்டு வந்து கொடுத்து, துணி கையில் கொடுத்து கழுவ சொல்லி எல்லாம் பண்ணி கணம் பண்ணுற ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இப்போ அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறான். வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலை. இயேசு கிறிஸ்துவ அதை கோட் பண்ணுறாரு பாருங்க, 44 நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனமாக அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். 90 பக்கம் புதிய ஏற்பாடு, 90 பக்கம் லூக்கா 7:44 நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அடுத்தது 45 வசனம், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. 46 வசனம், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. கவனிச்சிங்களா? வீட்டுக்குள்ளே வந்து அவன் தண்ணி கொடுக்கல, கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, குடிக்க தண்ணி கொடுக்கல, தலைக்கு எண்ணெய் பூசுறது கொடுக்கல. வழக்கமாக அது அவங்களுடைய கலாச்சாரம், ஏன்னா அது பாலைவனம், ஃபுல்லாக வந்து நடந்து வரும்பொழுது தலையெல்லாம் காஞ்சி போயிடும், நடந்து வருகிற அந்த பாதையெல்லாம் தூசியாக இருக்கிறனால வீட்டுக்குள்ளே வந்த உடனே தண்ணி கொடுத்து கால் கழுவ சொல்லுவாங்க. நம்மளுடைய பழைய கலாச்சாரம் அப்படி தான் இருந்தது, திண்ணை இருக்கும், முன்னாடி அண்டாவில் தண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த திண்ணையும் போயிடுச்சு, காம்பவுண்ட் வால் 10 உயரத்தில் கட்டி யாரும் வீட்டுக்குள்ளேயும் பார்க்கக்கூடாது, உள்ளேருந்து யாரும் வெளியேயும் பார்க்கக்கூடாது. அப்படி தான் நம்ம கலாச்சாரம் மாறிவிட்டது. முன்னாடி அப்படி இல்லை, இந்த தெரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்கும், 2 திண்ணை இருக்கும், நேரடியாக திண்ணை இருக்கும், போகிறவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்ப்பாங்க, தண்ணி இருக்கும் கொஞ்சம் குடிச்சிக்கிடுவாங்க. வீட்டுக்குள்ளார போகும் பொழுது அண்டா இருக்கும், தண்ணி எடுத்து கால் கழுவிட்டு உள்ளே போவாங்க. இப்போ அந்த இஸ்ரவேலர்களுக்கு உள்ள பழக்கம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே தண்ணி கொடுக்கணும். 40 அதை கோட் பண்ணுறாரு பாருங்க, லூக்கா 44 என்ன சொல்லுது, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அப்படின்னா என்ன, ஒரு பாட்டு உள்ள போனார் உட்காந்துருக்கிறார். அடுத்தது 45, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. யூஸ்வலாக போன உடனே நீங்கள் டிவியில் பாருங்கள், அரபியர்கள் பார்த்தோன்னே மூக்குக்கும் வச்சு அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. வந்தோடனே இப்போ நம்மளும் சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க வந்து கட்டி பிடிச்சி நம்ம அவங்களை அணைச்சி முத்தம் கொடுத்து தான் வரவேற்போம். அது அவருடைய பழக்கம், யாராக இருந்தாலும் முத்தம் செய்து அவர்களை விஷ் பண்ண வேண்டியது, வணக்கம் வணக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. அடுத்தது நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு நான் என்னை கூப்பிட்டுருக்கிறேன், ஒரு ஊழியக்காரனாக நான் வந்திருக்கிறேன், நீ என்னை கவனிக்கக்கூட இல்லை, என்னை மதிக்கக்கூட இல்லை. அதுதான் அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தில் அவர் இருந்திருக்கிறார். ஏதோ வந்தார், பிரதர் வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, வீட்டில் ஒரு பாத்திரம் அப்படியே மிஞ்சி கிடக்கு, வாங்க சாப்பிட்டு போங்க, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டாரு, வீட்டுக்கு போகிறாரு, வேற ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு காலை முத்தம் கொடுத்து தண்ணி ஊற்றி கழுவி எண்ணெய் பூசி அந்த வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய இந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய ஊழிய நாட்களிலே அவருக்கு இருந்த அந்த ரெக்கக்னிஷன் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இது பார்த்தா இது போதாதுன்னு நினச்சி போதும் நினச்சிடாதீங்க, இன்னும் இருக்குது. யோவான் 7:20 வசனம் பாருங்கள், ஜனங்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நீ பிசாசு பிடித்தவன். அவரை பார்த்து, ஒரு ஊழியக்காரரை பார்த்து, ஒரு தேவனை பார்த்து, வல்லமை செய்தவரை பார்த்து, உயிரோடு எழுப்பின மரணத்தில் இருந்தவனை உயிரோடு எழுப்பினவரை பார்த்து, மகிமை உள்ளவரை பார்த்து ஊர் என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன பண்ணுற, நீ பிசாசு பிடிச்சவன்.
எட்டாவது அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரி. சமாரியன்னா நீ படிக்காதவன், நீ வந்து உனக்கு புத்தி இல்லாதவன், நீ வந்து கிராமத்தான். நாங்கள் கரெக்டாக தான் சொல்கிறோம் பார்த்தியா, உனக்கு ஒன்றுமே அறிவே இல்லை, நீ வந்து படிக்காதவன், அறிவில்லாதவன், நீ தான் நம்ம பெரிய கடவுள் அற்புதம் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு தெரிகிறான். ஊருக்குள்ளாரே அவரை பெயல்செபுள்னு சொல்கிறாங்க, பெயல்செபுளின் தலைவனாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார், பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். எந்த வகையிலையும் அவருக்கு கடைசி சிலுவை வரைக்கும், சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறது வரைக்கும் அவரை அவமானப்படுத்தினார்கள். அப்போது ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு அவமானம் இருக்கலாம் அல்லது அங்கீகாரம் இருக்கலாம், யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு நமக்கு இடமில்லை, எல்லாவரையும் நாம் கவனமாய் செய்ய வேண்டும். இப்போ நம்முடைய வசனத்துக்கு திரும்ப வரலாம். 1 கொரிந்தியர் 4:7 வசனத்துக்கு வாங்க. மூன்றாவது நம்முடைய தலைப்பு, பெற்றுக்கொண்டதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன கேட்கிறார், உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? இன்றைக்கு நீ ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு எப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர் ஆகவோ, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் கூட, அந்த அளவிற்கு உன்னை வளர்த்தது யார்? நான் ஒரு சாதாரண ஒரு குப்பை குற்ற தொழிலாளி. ஆமாம், அந்த தொழில் உன் கையில் இருக்குல்ல, மாதம் வேணால் உனக்கு 500 கிடைக்குது, மாதம் வேணால் 5000 கிடைக்குது, மாதம் வேணால் உனக்கு 2000 கிடைக்குது. அந்த அளவிற்கு உன்னை வளர்த்தது யார்? நீ பிறந்த பொழுது நீ ஏதாவது ட்ரெஸ் மாட்டிகிட்டு வந்தியா? இல்லை, பிறந்த பொழுது உனக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி தான் இவர் தான் அப்பா இவர் தான் அம்மான்னு தெரியும். உனக்கு ஏதாவது அறிவு இருந்ததா? கிடையாது. நீ தான் படிச்சுக்கிட்ட, படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது ஒருத்தர், படி படி படின்னு படிக்க வச்சது ஒருத்தர், நீ வளரு வளரு வளருன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தது ஒருத்தர், உன்னுடைய சொந்த சரீரம் கூட உன்னுடையது கிடையாது, வளர்ந்த அறிவு உன்னுடையது இல்லை, நீ வளர்ந்ததான தகுதி உன்னுடையது அல்ல, உனக்கு எதுவுமே உன்னுடையது சொந்தம் கிடையாது. எல்லாம் போகட்டும், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய மூச்சை உன்னாலே பிடித்து வைத்துக் கொள்ள முடியுமான்னு? அதுவும் முடியாது, ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாது. பிரசங்கி 8:8 வாசிங்க. பிரசங்கியின் புத்தகம் 8:8 பக்கம் 797, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாள் வந்துருச்சுன்னா அவன் போயிட்டே தான் இருக்க போகிறான். நீ எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்துட்டு போ, பேசிக்கிட்டே இருமா, மடார்னு கீழே விழுந்துட்டான். அவனுடைய ஆவியை பிடித்து வைப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறாரே. சங்கீதம் 49:6-7-8 நாம் வாசிக்கலாம். முடியாதுங்கிறாரு. நீ எவ்வளவு சம்பாத்தியம் வாங்கிக்கோ, எவ்வளவு நீ பெரிய ஆளாயிக்கோ, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. யூ கேன் டூ நத்திங். உனக்கு இன்றைக்கு என்ன இருக்கிறதோ எல்லாமே நீ பெற்றுக்கொண்டது அல்ல, நீ வாங்கி கொண்டு வந்தது அல்ல, சுயமாய் வந்ததும் அல்ல, எல்லாம் வெளியில இருந்து வந்தது, எல்லாம் தேவன் கொடுத்தார், மற்றவர்கள் மூலமாக தேவனுடைய கிருபையினாலே எல்லாமே கிடைத்தது. இன்றைக்கு இந்த கண்ணாடி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் காசு கொடுத்து வாங்கினது, நான் காசு எங்கிருந்து வந்தது, நான் வேலையை பார்த்ததுனாலே, அந்த வேலை எப்படி கிடைத்தது, தேவன் கொடுத்ததுனாலே, எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய கையில இருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, நீ பெற்றுக்கொள்ளாதது யாதுன்னு கேட்கிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:7 கவனிச்சிங்களா, உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? எல்லாமே உன் கையில இருந்து ஒரிஜினலா ஏதாவது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே தேவன் உனக்கு கொடுத்தது, எல்லாமே நீ பெற்றுக்கொண்டது தான். எவ்ரிதிங் யூ பர்ச்சேஸ்ட் இட் ஆர் யூ காட் இட் ஆர் யூ அக்வைர்ட் இட் வந்தது தான். உண்மையாக உனக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. உன் ஆவி உனக்கு இல்லை, அது தேவன் கொடுத்தார். சரீரம் எங்கே வந்தது? உன் தாயுடைய வயிற்றுலேருந்து வளர்ந்துச்சு. எப்படி நீங்கள் வளர்ந்த தாயும் தகப்பனும் நீ ஊட்டி வளர்த்தாங்க, ஸ்கூலுக்கு போன நீ படித்த, தேவன் அதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, தேவன் கிருபையை கொடுக்குறார். அப்போ உன்னிடத்தில் ஒரிஜினல் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை.
ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படிங்கற இந்த உயிர் தேவன் கொடுத்தது வளர்ந்தது எப்படி எல்லாமே தேவனாலே கிருபையாலே நான் பெற்றுக்கொண்ட பொழுது உனக்கு உண்டாயிருக்கிறவிகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எதுன்னு கேக்குறார். நீ பெற்றுக்கொண்டவனானால் அதாவது எல்லாமே நீ வெளியில இருந்து தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராடு? என்ன ஜம்பம், என்ன வைராக்கியம், என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. டக்குன்னு மூக்க பிடிச்சா போயிருச்சு, அடுத்த தடவை தூக்கி போட்டு வெளியே போட்டுருவாங்க. அந்த இருந்த இடமும் அறியாது என்று சொல்கிறார். சங்கீதம் 103 சங்கீதத்தில் நாம் அதை பார்க்க முடியும். இருந்த இடமுமே தெரியாமல் போயிருமா? இப்போ நீ எவ்வளோ பெரியவனாக இருக்கிற, என்ன கௌரவம், பயங்கரமாக பெருமை, ஒன்றுமே இல்லைங்கிறாரு. நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? எல்லாமே நீ பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீ பெருமை கொள்வதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. நாம் எப்போதும் தேவனுக்கு நன்றி செலுத்து. இன்றைக்கி நான் உட்கார்ந்துருக்கிறேன்னா நன்றி, எனக்கு வைத்த வழி இருக்கா எனக்கு நன்றி, அட்லீஸ்ட் வைத்த வழியோட நான் போச்சு. அந்த மாதிரியாக நாம் எந்த காரியத்திற்கும் பெருமையை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அப்படிக்காக நான் தேவனை நான் நன்றி செலுத்த வேண்டும். எந்த நிலைமையில இருந்தாலும் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். இல்லாததை நினைத்து, இல்லாததை நான் சிந்தித்து கொண்டு, நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் உள்ளதும் போய்விடும். பழமொழி தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, உத்தரத்தில் இருக்கிறத பிடிக்க போய் என்ன பண்ணணும், யாருக்கும் தெரியல, உத்தரத்தில் வாங்குறதுக்காக கக்கத்தில் உள்ளதை விட்டுறாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பேக் இப்படி வச்சுருக்கிறார் இல்லையா, கையில் இப்படி வச்சுருக்கிறார். இப்போ அங்கே ஒன்று இருக்குது, இதோட பெரிய டப்பாவாக இருக்குது. இப்போ இந்த பெரிய டப்பாவை எடுக்கணும்னா டப்பாவை எடுக்க போனால் இது என்னாச்சு, இது கீழே விழுந்துருச்சு. தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் அங்கீகரித்து அதற்கு நன்றி செலுத்தி இருந்தோம் என்று சொன்னால் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். எனக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் அங்கீகரித்து ஆசீர்வதித்து, அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்தது, நான் அதை அங்கீகரிக்கிறேன், எங்களை இதிலிருந்து எங்களை பெருக பண்ணும், நீ 2 விதை போட்டாலும் 10 விதை போட்டாலும் அதில் இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். என்ன வைத்திருக்கிறோமோ அதை நாம் அங்கீகரித்து அதற்காக தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்தவும் 30, 60, 100 நம்மை வளர்ப்பதற்கு அவர் கிருபை உள்ள அவர் செய்வதெல்லாம், எதிர்பார்ப்பதெல்லாம், அவர் கொடுப்பதை நான் அப்படியே அங்கீகரிக்கிறேனா, நான் அப்படியே அதை நான் செயல்படுத்துகிறேனா, நான் அப்படியே வாழ்கிறேனா, அதை நான் தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேனா என்பதே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிவுக்கு கொண்டு வருவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடி இந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாக மூன்று சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மேகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மேகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துள்ள சீனேகிதர், தந்தை தாயினம் ஜனம் பந்துள்ள சீனேகிதர், சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லாருதலும் கங்குள
என் ஜோதியம் கவலையில் ஆறுதலும் காங்குளில் என் ஜோதியம் கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக